ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எடுத்துக்காட்டு 4.12 முதன்மை மதிப்பு காண்க. 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 1 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கோசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -1 உடைய முதன்மை மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். கோசிகண்ட் ஆனது சைனுடைய தலைகளையும் நமக்கு தெரியும். கோசிகண்ட் இன்வர்ஸ் நம்ம சைன் இன்வர்ஸாக எழுத முடியும். அப்படி எழுதும்போது இங்கே இருக்க என்ன மதிப்பு இருக்கோ அதை நம்ம தலைகீழாக போட்டுக்கணும். -1 தலைகீழாக போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -1 தான் கிடைக்கும். நமக்கு தெரியும் சைன் ஆஃப் -π/2 = -1. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 = -π/2. அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு -π/2. இது கொசிகண்ட் இன்வர்ஸுடைய ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். கொசிகண்ட் இன்வர்ஸுடைய ரேஞ்ச் என்ன? க்ளோஸ் இன்டர்வல் -π/2, π/2, டிஃப்ரென்ஸ் சிங்கிள் டென் செட் 0. சப்டிஷன் 2 பார்க்கலாம். சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2. சீக்கண்ட் ஆனது காசுடைய தலைகீழி. சீக்கண்ட் இன்வர்ஸ் நம்ம காசு இன்வர்ஸாக எழுத முடியும். அப்படி எழுதும்போது இங்கே இருக்கிற -2 வந்து நம்ம தலைகீழாக போடணும். தலைகீழாக போடும்போது என்ன கிடைக்கும்? -2 தலைகீழி -1/2. காஸ் ஆஃப் π -θ = -cos θ. அப்போ காஸ் ஆஃப் π - π/3 = -cos π/3. காஸ் ஆஃப் π - π/3 எப்படி அதெல்லாம்? 2π/3 = -cos π/3 value 1/2. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 = 2π/3 = cos inverse of -1/2 = 2π/3. இது சீக்கண்ட் இன்வர்ஸுடைய ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். சீக்கண்ட் இன்வர்ஸுடைய ரேஞ்ச் என்ன? க்ளோஸ் இன்டர்வல் 0, π, டிஃப்ரென்ஸ் சிங்கிள் டன் செட் π/2.